கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாகவே நம்மளுடைய கண்ணீரை துடைத்து நம்மளுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய குலதெய்வம் தாங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய எடைக்கு எடை நீங்கள் பச்சரிசி தானமாக கொடுங்க அது மட்டும் கிடையாதுங்க பச்சரிசி மாவோடு சேர்த்து சர்க்கரை கலந்து அந்த கோவிலில் இருக்க இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இப்படி தின்பண்டமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு வழி பிறக்கும் இது உங்களுடைய கண்கூடாக நடக்குங்க மறக்காமல் இதை முயற்சி பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஊரை காக்கக்கூடிய எல்லை சாமின்னு ஒன்று இருக்கும் அந்த தெய்வத்திற்கு பட்டு சாத்தி படையல் போட்டு பொங்கல் வச்சு படையல் போட்டு அந்த சாமிக்கு நீங்கள் வந்து படைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறைந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வழி பிறக்கும் மறக்காமல் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி